ஆரா தொலைக்காட்சியினுடைய இலக்கிய சங்கமம் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. திருவிழா என்றால் ஆண்டுக்கு ஒரு முறைதான் நடத்துவார்கள். ஆனால் நம்முடைய ஆரா தொலைக்காட்சி தினந்தோறும் திருவிழாவாக, அதுவும் இலக்கிய திருவிழாவாக நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த இலக்கிய திருவிழாவிலே வாரம் ஒரு சுவையாக கடந்த வாரம் வீரம் விளையாடியது. பல்வேறு தலைசிறந்த பேச்சாளர்களுடைய சொற்களின் மூலமாக, சொல் விளையாட்டின் மூலமாக ஆரா தொலைக்காட்சியினுடைய களத்திலே வீரம் விளையாடி முடித்திருக்கிறது. இந்த வாரம் காதல் வாரம், இந்த வாரம் காதல் வாரம். வாரத்தோடு முடிவதா காதல்? வாரத்தோடு முடிவதா காதல்? இல்லை இல்லை, வாழ்க்கையோடு இணைந்து வருவதுதான் காதல். அந்த காதலை பற்றி ஒரு சிறிய விருந்து பரிமாற இருக்கிறேன். அந்த காதலை பற்றி ஒரு சிறிய விருந்து பரிமாற இருக்கிறேன். உங்கள் காதுகளை கொஞ்சம் விரித்து வையுங்கள், உங்கள் காதுகளை கொஞ்சம் விரித்து வையுங்கள். காதல், காதலை பற்றி பேசுவதற்காக ஆரா தொலைக்காட்சியினுடைய நிர்வாகிகளுக்கும், ஆரா தொலைக்காட்சிக்கு என்னை அறிமுகம் செய்து வைத்த என்னுடைய அன்பு சகோதரி மனோன்மணி அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஆரா தொலைக்காட்சியினுடைய நேயர்களுக்கும் நண்பர்களுக்கும், என்னை வழி நடத்தி கொண்டிருக்கின்ற சான்றோர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். காதலை பற்றி பேச வேண்டும். கரும்பு தின்ன கூலியா? காதலை பேசுவதென்றால் என்ன சொல்வதென்றே எனக்கு தெரியவில்லை. ஒரு அரை மணி நேரத்தில் காதலை சொல்லி முடியுங்கள் என்று என்னை பணித்திருக்கிறார்கள். அரை மணி நேரத்தில் முடிவதா காதல்? இருந்தாலும் முயற்சிப்போம். காதலை பற்றி வைரமுத்து அவர்கள் சொல்லுவார்கள், எது காதல்? விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவு என்றார். இதுதான் காதல். சரி, கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களிடத்தில் கேட்டால் அவர் என்ன சொல்றாருன்னா, காதல் ஒரு அதிசய நெருப்பு, காதல் ஒரு அதிசய நெருப்பு. ஏன்னா அது பற்ற வைத்தாலும் பற்றாது, அணைத்தாலும் அணையாது. பிடித்துவிட்டது அந்த பெண்ணை, நான் உன்னை விரும்புகிறேன், நான் உன்னை காதலிக்கிறேன், நீயும் என்னை காதலி என்று நான் கட்டாயப்படுத்தினால் முடியாது. அதுதான் பற்ற வைத்தாலும் பற்றாது. சரி, எனக்கு அந்த பெண்ணுக்கு காதல் வந்து விட்டது, இல்லம்மா என்னால முடியாது, காதலிக்க முடியாது, நீ என்ன மறந்துடுன்னு சொன்னா மறக்க முடியாது. அதுதான் காதல் ஒரு அதிசய நெருப்பு, பற்ற வைத்தாலும் பற்றாது, அணைத்தாலும் அணையாது. எவ்வளவு அழகா வரிகள், எவ்வளவு ஒரு அற்புதம். ஒரு இசைக்கலைஞனிடத்திலே கேட்டார்கள், உன் காதலி எப்படி இருப்பாள், கொஞ்சம் சொல்ல முடியுமா, இல்லை அவளை வர்ணிக்க முடியுமா? என் காதலியை வர்ணிக்க வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகள் போதாது, வேண்டுமானால் ஒன்று செய்கிறேன். இதோ என்னுடைய வயலின் இருக்கிறது அல்லவா, இந்த வயலின் மூலமாக நான் வாசித்து காட்டுகிறேன் என் காதலியின் சிறப்பை, நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்றார். ஒரு ஓவியனிடத்திலே உன்னுடைய காதலியை வரைந்து காண்பித்தால் நாங்கள் பார்ப்போமே என்று கேட்ட பொழுது அந்த ஓவியன் சொல்லுகிறான், என் காதலியை வரைவதற்கு வண்ணங்கள் போதாது, என் காதலியை வரைவதற்கு வண்ணங்கள் போதாது, அவள் யார் தெரியுமா, தூரிகையை விட மென்மையானவள் என்கின்றான். சரி, ஒரு சிற்பி இடத்திலே, சரி உன் காதலி யார், எப்படி இருப்பாள், எங்கே இருக்கிறாள், சொல்ல முடியுமா என்று கேட்டால் அந்த சிற்பி சொல்லுகிறான், இதோ நான் செதுக்குகின்றேன், இதோ ஒரு சிலையை செதுக்குகின்ற பொழுது சிதறி விழுகின்ற சில்லில் தெரிகிறது என் காதலியின் முகம். சில்லில் தெரிகிறது காதலின் முகம், நான் செதுக்கிய கல்லில் தெரிகிறது என் காதலியின் முகம்.
நான் பார்க்கும் இடங்களெல்லாம் தெரிவது என் காதலி என்றான். இப்ப காதல் எந்த அளவுக்கு ஒரு உன்னதமானது, ஒரு புனிதமானது, காதலை அனுபவிப்பதால் தெரியும். ஏ குறுந்தொகையில ஒரு பாடல், ஒரு பொண்ணு, ஒரு தலைவன் ஒரு காதல் வந்துருச்சு குறிஞ்சி நிலத்துல. நாடன் என்று சொல்லக்கூடிய ஒருவனோடு அவளுக்கு காதல் வந்து விட்டது. இந்த தலைவியுடைய தோழி இருக்கிறாள், எந்த நேரமும் அவனையே நினைத்துக் கொண்டிருக்கிறாள் அந்த தலைவி. என் காதலன் வருவார், என் காதலன் வருவார், அவர் என்னை பார்ப்பார், அவர் என்னிடத்திலே காதல் மொழி பேசுவார், என்னிடத்திலே அன்பாக இருப்பார் என்றெல்லாம் உருகி உருகி தன்னுடைய தோழி இடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் காதலன் வருகிறான், தூர இருந்து பார்த்து விடுகிறான், பார்த்து சென்று விடுகிறான். ஆனால் அவளும் காதலிக்கிறான், ஆனால் அந்த காதலை யாருக்கும் தெரியப்படுத்தவில்லை. அந்த காதலை வீட்டாருக்கும் சொல்லவில்லை, ஊராருக்கும் சொல்லவில்லை. தோழிக்கு சற்று ஏமாற்றமாக இருக்கிறது. எங்கே என்னுடைய தலைவியை அந்த காதலன் ஏமாற்றி விடுவானோ என்று ஒரு ஏக்கம் இருக்கிறது. அந்த ஏக்கத்தின் வெளிப்பாடாக தலைவியிடத்திலே சொல்ல வருகிறார். தலைவியும் தோழியும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தூரத்தில் காதலன் வந்து கொண்டிருக்கிறான். வந்தவன் ஒரு மரத்திற்கு பின்னால் இருந்து இவளை ரசித்துக் கொண்டிருக்கிறான். இது தலைவி பார்த்து விட்டாள். தோழி சொல்லுகிறாள், உன்னை ஏமாற்றப் போகிறான், நீ ஏமாந்து விட போகிறாய், உன் காதல் ஜெயிக்குமா என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு என்னமோ அச்சமாகத்தான் இருக்கிறது என்று தோழி சொல்லுகின்ற பொழுது தன் காதலினுடைய உறுதியையும் தன் காதலனுடைய அன்பையும், நான் என் காதலன் மீது எந்த அளவுக்கு பற்றையும் பாசத்தையும் வைத்திருக்கிறேன் என்பதையும் சொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான பாடல் அந்த இடத்திலே வரும். அங்கே மரத்திற்கு பின்னால் மறைந்து கொண்டிருக்கின்றான். அவனுக்கு உணரும்படியாகவும், நான் எப்படி உன் மீது பற்று வைத்திருக்கிறேன், காதல் வைத்திருக்கிறேன், தெரிந்துகொள் என்று சொல்வதற்காகவும், தோழி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்வதற்காகவும் இரண்டு விதமாகவும் அங்கே ஒரு பாடல். நிலத்தினும் பெரிதே, என் காதலை சாதாரணமா இடக்கூடாது, நிலத்தினும் பெரிதே, வானினும் உயர்ந்தன்று, கடலினும் நீர் அளவின்றே, கடலினும் நீர் அளவின்றே, சாரல் கருந்து ஒரு புரிஞ்சி பூக்கொண்டு பெருந்தேன் இழைக்கும் நாடனுடன் நட்பு என்று சொல்லுகிறார். என் காதல் எப்படிப்பட்ட தெரியுமா? இது சாதாரண காதல் அல்ல, இந்த பூமியை விட பெருசு, இந்த வானத்தை விட உயர்ந்தது, இந்த கடலை விட பரப்பளவிலும் சரி ஆழத்திலும் சரி ரொம்ப அதிகமானது. இப்படிப்பட்ட இந்த காதல் யாருக்காக? இதோ இந்த குறிஞ்சி நிலத்திலே தேனை பறித்து கொண்டிருக்கின்ற, தேனை சேகரித்து கொண்டிருக்கின்ற என் நாடன், அவனுக்கான காதல் எப்படி இருந்தாலும் அவன் எனக்குத்தான் என்று அந்த பாடல் மூலமாக சொல்லுகிறார் என்று சொன்னால் காதலுடைய வலிமை எப்படி இருக்கிறது? ஆனால் இன்றைய காதல், இன்னைக்கு காதல் இருக்கு, எப்படி இருக்கு? நீ காதல் இப்படியா வருது? காதல் என்பது எதை வைத்து வர வேண்டும்? காதல் இன்றைக்கு உடலை பார்த்து வருகிறது, காதல் இன்றைக்கு உடையை பார்த்து வருகிறது. உடலை பார்த்தும் உடையை பார்த்தும் வருவதா காதல்? உள்ளத்தை பார்த்து வர வேண்டும் காதல். இந்த உள்ளத்தை பார்த்து வர வேண்டும், அப்படி வந்தால் அது காதல். உடலை பார்த்து வந்தால் அதற்கு பெயர் வேறு. ஆனால் இன்றைக்கு வருகின்ற காதல் உடலையும் உடையையும் பார்த்து வருகின்ற காதலாக இருக்கிறது. காதல் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அன்பிற்கினியவர்களே, ராமாயணத்திலே ஒரு காட்சி. ராமகரான் நடந்து போய் கொண்டிருக்கின்றார் வீதியிலே. வீதியிலே நடந்து போய் கொண்டிருக்கிறார். நடையில் நின்றுயர் நாயகன் என்று பெயரிடத்த அந்த ராமகரான் போய்கொண்டிருக்கின்றார். போய்கொண்டே இருக்கின்ற பொழுது என்னவோ தெரியவில்லை, அப்படி அண்ணாந்து பார்க்கின்றார். அண்ணாந்து பார்த்தால் அந்த இடத்திலே சீதா பிராட்டி நின்று கொண்டிருக்கிறார். மாளிகையினுடைய மாடத்திலே சீதா பிராட்டியார் நின்று கொண்டிருக்கிறார். ராமபிரான் அண்ணாந்து பார்க்கின்றார். அங்கே இருந்து சீதா பிராட்டியும் இங்கே கீழே பார்க்கின்றார். இதை கம்பன் அழகாக சொல்லுவார். அண்ணலும் நோக்கினார், அவளும் நோக்கினார்.
அஜினர் நோக்கினார். ஏன்னா ராமபிரான் வந்து பார்க்கிறது வேற, நோக்குதல் என்பது வேற, பார்ப்பது என்பது வேற. பார்ப்பது எல்லாரும் பார்க்கலாம், சாதாரணமா பார்க்கலாம். இப்போ எதில் ஒருத்தர் வராங்க, நான் அவங்கள பார்க்கிறேன், அது சாதாரண பார்வை. நான் நோக்குதல் என்பது உணர்வு பூர்வமாக, உணர்ச்சி பூர்வமாக, பாசத்தோடு நேசத்தோடு பார்க்கின்ற அந்த பார்வைக்கு பெயர் தான் நோக்குதல். அந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தையாக இருக்கலாம், அந்த வார்த்தை கவிதைக்குள்ளே போகின்ற பொழுதுதான் அதற்கு மிகப்பெரிய சக்தி கிடைக்கிறது. அதை நோக்கினான் என்று சொல்லுகின்ற பொழுது நான் சாதாரணமா பார்த்தான்னு சொல்ல முடியாது. ராமபிரானை நோக்கினான் அதுதான் வள்ளுவர் கூட சொல்லுவார், யான் நோக்கும் காலை நிலம் நோக்கும், நோக்காக்கால் தான் நோக்கி மெல்ல நகும். அந்த நோக்குதல்ன்றதுக்கு அந்த பார்க்கின்ற அந்த பார்வையிலே ஒரு காதல் போய் செல்லுகிறதாம். கம்பர் அருமையா சொல்லுவார், அழகா சொல்லுவார். ஏன் அப்படி பாக்குறாங்க, ஏன் பாக்குறாங்கன்னா, ராமபிரான் பார்க்கின்ற பொழுது என்ன நினைத்து பார்க்கிறாராம், காதல் பாருங்க. ராமபிரான் என்ன நினைத்து பார்க்கிறார் என்று சொன்னால், இரவிலே வரவேண்டிய நிலவு பகலிலே அங்கே ஜொலித்துக் கொண்டிருக்கிறதே என்று அண்ணாந்து பார்க்கிறார். சரி, ராமபிரானுடைய பார்வை. சீதா பிராட்டி, விண்ணிலே இருக்க வேண்டிய சூரியன் மண்ணிலே இருக்கிறதே என்று வியந்து பார்த்தாளாம். எவ்வளவு ஒரு அற்புதமான இடம் பாருங்க, அந்த இடம் சாதாரணமா பார்க்கல. விண்ணிலே இருக்க வேண்டிய சூரியன் மண்ணிலே இருக்கிறதே என்று வியந்து பார்க்கிறார் சீதா பிராட்டி. இரவிலே வர வேண்டிய நிலவு பகலிலே வந்திருக்கிறது, அங்கே ஜொலித்துக் கொண்டிருக்கிறதே என்று பார்க்கின்ற பொழுதே ஒருவருடைய மனசு ஒருவர் இடம் பெயர்ந்து போயிருக்கிறது அந்த இடம். சரி, கம்பன் ஏன் இந்த இடத்துல சூரியனையும் நிலவையும் சொன்னார்னு நம்ம யோசிக்கணும். ராமபிரான் சூரிய வம்சம், சூரிய குலம், சீதா பிராட்டி சந்திர குலம். என்ன அழகு காதல், இது காதல். ஆனா இன்னைக்கு இப்படி ஒரு காதல் இருக்கிறதா என்று கேட்டால் கேள்விக்குறியாக இருக்கிறது. என்னமோ பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள், அப்படியே பார்க்கு பீச் என்று சுற்றி கொண்டிருக்கிறார்கள். சரி, சரிப்பட்டு வரவில்லையா என்றால், உன் திசையில் நீ செல், என் திசையில் நான் செல்கிறேன் என்று சென்று விடுகிறார்கள். மறுபடியும் வேறு ஒருவனை காதலிக்கிறார், இவன் வேறு ஒருத்தியை காதலிக்கிறான். இதுவா காதல்? இதல்ல காதல். மனதில் நினைத்து விட்டால், ஒருத்தியை என் மனதில் நான் நினைத்து விட்டேன் என்று சொன்னால், என் உயிர் மூச்சு இருக்கிற வரை அவள்தான் என்று யார் நினைக்கிறானோ அதுதான் உன்னதமான காதல். காதல் ராமன் சீதா இடத்திலே அழகாக பார்க்க முடியும். எவ்வளவு அழகு! சோகவனத்திலே சீதை இருக்கிறார், அனுமன் செல்லுகிறார், அழைத்து வர செல்லுகின்ற அனுமன். அனுமனிடத்திலே சொல்லி அனுப்புகிறார், நான் நலமாக இருக்கிறேன் என்று சொல். பார்த்து விட்டு சொல்லு, ராமபிரான் வரட்டும், அவர் வரணும், நான் எப்படி இருக்கிறேன்னு போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை சொல்லுவார். நான் என்ன நிலையில் இருக்கிறேன் என்று என்னுடைய தலைவனிடத்திலே போய் நீ சொல்லணும். ராமன் வந்து சொல்லுவான், அனுமன் வந்து ராமனிடத்திலே சொல்லுவான், கண்டேன் சீதையை. அது எல்லாரும் இருக்கிறாங்க, அப்ப எல்லாரும் இருக்கிறப்ப கண்டேன் சீதையைன்னு சொல்லிட்ட. அதுக்கப்புறம் காது கிட்ட வந்து ஒரு செய்தியை சொல்லுகிறான் அனுமன். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், சீதா பிராட்டி சொல்லி அனுப்புகிறார், இது எப்படி சொல்லணுமா, இந்த செய்தியே ராமபிரானுடைய காது கிட்ட போய் சொல்லு. ஏன் காது கிட்ட போய் சொல்லணும்னா, அது ரகசியம். பொதுவாக ரகசியம் என்றால் காது கிட்ட தானே சொல்லுவாங்க. அது இன்னொரு பொருள், கவிமாமணி அப்துல் காதரையா ஒன்று சொல்லுவார், ஏன் காது கிட்ட போய் சொன்னாங்கிறதுக்கு அவர் ஒரு விளக்கம் சொன்னார். அது என்ன, அனுமன் என்ன சொன்னார் காது கிட்டன்னா, வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், வந்து என்னை கரம் பற்றிய வைகல்வாய், இந்த இப்பிறவியில் இருமாதரை சிந்தையாலும் தொடேன் என்று தந்த வார்த்தை திருச்செவி சாற்றுவா என்று சீதா பிராட்டியார் சொல்லி அனுப்பினார் என்று அனுமன் ராமனிடத்திலே அவருடைய காதுகளிலே போய் சொல்லுகிறான். திருமணமான அன்று முதல் சந்திப்பில், முதல் தனிமை சந்திப்பில்
சந்திக்கின்ற பொழுதே ராமபிரான் சீதா இடத்தில் சொல்லுகின்ற வார்த்தை இதுதான், இந்த இப்பிறவியில் சிந்தையாலும் தொழேன். இதுதான் காதல். மனசுக்குள்ள நினைச்சு கூட பார்க்க மாட்டேன், நீதான் எனக்கு முழுக்க முழுக்க இப்படி சொன்னார். அந்த காதலோடு நான் இங்கே அசோகவனத்தில் இருக்கிறேன் என்று என் தலைவனிடத்திலே போய் சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். ஏன் அது காது கிட்ட சொல்லணும்னா, காதலையா தான் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இப்ப காது குத்து கல்யாணம் என்று சொல்லுவார்கள். இப்ப கல்யாணம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு ரெண்டு கல்யாணம் மூணு கல்யாணம் எல்லாம் நடக்குது. ஒரு கல்யாணத்தோட ஒரு சில நின்றுறாங்க, சில ரெண்டு மூணு கல்யாணம் பண்றாங்க. ஆனா காது குத்து என்று சொன்னால் ஒரு முறைதான் நடக்கும், அதுவும் கல்யாணம் தான் சொல்லுவாங்க, காது குத்து கல்யாணம் என்று சொல்லுவார்கள். அப்ப வாழ்க்கையிலே ஒரு முறை மட்டும் நடக்கக்கூடிய அந்த சம்பிரதாயம் காது குத்து. அப்ப அதை போல நினைத்து ஒருவன் ஒருத்தியோட ஒருத்தி ஒருவரோடு இருக்கக்கூடிய நாங்கள் சந்தித்து கொண்ட போது சொல்லி அந்த வார்த்தையை அந்த திருச்செவியில் போய் சாற்றுவாய் என்று சீதை சொல்லி அனுப்புகிறார் என்று சொன்னால், இதுதான் ஒரு உன்னதமான காதல். இதைத்தான் கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் கூட சொல்வார், உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன்னையல்லால் ஒரு பெண்ணை இனி நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன். உன் உள்ளம் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் என்று அழகாக எளிமைப்படுத்த. காதல் அப்படி இருக்கும், இதுதான் உன்னதமான காதல். இந்த காதலை இன்றைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், படிக்கணும், ராமாயணம் படிக்கணும், சிலப்பதிகாரம் படிக்கணும், தமிழ் இலக்கியங்கள் படிக்கணும், குறுந்தொகை படிக்கணும், சங்க இலக்கியங்களை படிக்கணும், அகநானூறு படிக்கணும், காதல் என்ன சொல்லியிருக்கிறது, ஈரம் என்ன சொல்லியிருக்கிறது, இதெல்லாம் படித்து விட்டு காதலித்தால் ராமபிரானை போல சீதா பிராட்டியை போல வாழ்வாங்கு வாழ்கின்ற காதலர்களாக பின்னாளில் இவர்களுடைய வாழ்க்கையும் அமையும். எது காதல்? பெரிய புராணத்திலே ஒரு அற்புதமான ஒரு படைப்பு திலகவதியார். இன்றைக்கு நமக்கெல்லாம் ஏராளமான தேவார பாடல்களை தந்த நாவுக்கரசர் பெருமானுடைய தமக்கையார் திலகவதியார். திலகவதியாருக்கும் கலிகாமருக்கும் திருமணம் ஏற்பாடு செய்து நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்திருக்கிறது. நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்தாகிவிட்டது. கலிக்காமர் ஒரு போர் வீரர், ஒரு போருக்கு சென்று விட்டார், சென்ற இடத்திலே மாண்டு விட்டார். செய்தி வருகிறது. பிறகு திலகவதியாருக்கு வேறு ஒரு இடத்திலே திருமணம் செய்ய யோசிக்கிறார்கள், மறுத்து விடுகிறார் திலகவதியார். ஏன் என்று சொன்னால், கலிக்காமருக்கு நாம் தான் மனைவி என்று நிச்சயம் செய்து விட்டீர்கள், திலகவதிக்கு கலிக்காமர் தான் துணைவர் என்று நிச்சயம் செய்து விட்டீர்கள். அன்றைக்கே என் மனசில் கலிக்காமர் தான் என் கணவன் என்று நான் மானசீகமாக ஏற்றுக்கொண்டேன். இனி இந்த மனதில் கலிக்காமரை தவிர வேறு ஒருவருக்கு இடம் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே அன்றைக்கு திலகவதியார் இருந்தார் என்று சொன்னால், கடைசி வரைக்கும் இருந்தார். இதுதான் காதல், இதுதான் ஒரு உன்னதமான காதல். பார்க்கல, அவர் எப்படி இருப்பான்னு தெரியாது. ஒரு கருப்பா சிகப்பா, உயரமா இருப்பாரா குட்டையா இருப்பாரா, எதுவுமே தெரியாது. கலிக்காமல் உன்னுடைய கணவர்னு சொன்னாங்க, மானசீகமாக ஏற்றுக்கொண்ட அந்த திலகவதியார் இன்றைக்கு ஆன்மீகவாதியாக இருந்தாலும் காதலினுடைய உச்சத்தில் இருந்தார் என்ற பெருமையை அடைகின்றது அவருடைய செயல்பாடுகள் என்று சொன்னால், இதுதான் உன்னதமான காதல். இந்த காதல் இன்றைக்கு இல்லையே என்கின்ற ஆதங்கம் தான். காதல்னா எப்படி இருக்கணும்? ஒரு டாக்டர் பொண்ணு நோ சொன்னா நர்ஸு பொண்ணு காதலின்னு வேற ஒரு பாட்டு. இதுவா காதல்? இது உலக நாயகன் வேற பாடுறார். டாக்டர் பொண்ணு காதலிச்சா டாக்டர் பொண்ணதான் காதலிக்கணும். சரி, அது இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு நர்ஸ போய் காதலின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. இதுவா காதல்? இது காதல் கிடையாது. சலீம் அனார்கலி, காதல் காதல் என்று சொன்னாலே நினைவுக்கு வரக்கூடிய பெயர்கள் அதெல்லாம். சலீம் இரவுல போய் சந்திக்கிறான் அனார்கலியே,
இரவு போய் எத்தனையோ காவல்களை எல்லாம் தாண்டி இரவில் சந்தித்து இரவு முழுக்க விடிய 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 பேசிக் கொண்டிருக்கிறான். காதலை பற்றி கடந்து கடந்து பேசிக் கொண்டிருக்கிறான், இனிமையாக பேசிக் கொண்டிருக்கிறான். நேரம் போனதே தெரியவில்லை, விடிந்து போய்விட்டது. மணற்கடி பார்க்கிறார், சலீம், சூரியன் வந்து விட்டது, விடிந்து விட்டது, நீ வெளியேறு, நீ வெளியேறு, சூரியன் வந்து விட்டதா? நிலவு இன்னும் என் அருகிலேயே இருக்கிறதே, நான் எப்படி போக முடியும் என்றான். எவ்வளவு அழகு! நிலவு இன்னும் என் அருகிலே, அனார்க்கிலேயே நிலவு என்று சொல்லுகிறான். நிலவு என் அருகிலே இருக்கிறதே, சூரியன் எப்படி வந்தது, நான் போக மாட்டேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால், இதுதான் காதல். இந்த காதல் வரணும். லைலா மஜ்னு இன்னும் அதை விட கொஞ்சம் ஒரு படி மேலன்னே சொல்லலாம். காதலிக்கிறான், உருகி உருகி காதலிக்கிறான். லைலா ஒண்ணு அவ்வளவு ஒரு அழகி இல்லையா? அதான் சொன்னாங்க, லைலா ஒண்ணும் அழகி இல்லையே, எதுக்கு நம் மஜ்னு அப்படி உருகி உருகி காதலித்துக் கொண்டிருக்கிறான்? ஒரு அழகியாக இருந்தால் கூட பரவாயில்லையே என்று சொன்ன போது சொன்னார்கள், மஜ்னுவை உன்னுடைய கண்களால் நீ பார்க்காத, லைலாவை உன்னுடைய கண்களால் பார்க்காதே, மஜ்னுவின் கண்களிலிருந்து பார்க்க வேண்டும், அப்பொழுது அழகாக மட்டுமல்ல பேரழகாக தெரிவாள் அவள் என்று சொன்னார். அப்ப இது விரும்பவில்லை, இந்த காதலை ஏற்கவில்லை, இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். தடுக்க முடியவில்லை, உறுதியாக இருக்கிறான் மஜ்னுவும் லைலாவும் உறுதியாக இருக்கிறார்கள். ஒரு கட்டத்திலே லைலாவை கட்டி வைத்து மஜ்னுவை சாலையில் கிடத்தி கல்லால் அடித்து கொண்டிருக்கிறார்கள். அவளை மறந்து விடு, அவளை மறந்து விடு, மறந்து விடு என்று சுற்றி இருக்கிற மக்களெல்லாம் கல்லால் அடித்து கொண்டிருக்கிறார்கள். லைலா பார்க்கிறாள், மஜ்னு என்னை மறந்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு இங்கிருந்து நீ கிளம்பிவிடு, என்னை மறந்து விடு, என்னை மறந்து விட்டு நீ உயிர் பிழைத்துக்கொள், என்னை மறந்து விடு, மறந்து விடு என்று லைலா மஜ்னு இடத்திலே கெஞ்சி கொண்டிருக்கிறார். மஜ்னு சொல்லுகிறான், லைலா, 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 லைலா என்று என் உதடுகள் தான் இத்தனை நாட்களாக உச்சரித்துக் கொண்டிருந்தது. லைலா, இதோ என்னை கல்லால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், இதோ என்னை கல்லால் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு கல்லும் என் உடம்பிலே பட்டு அடிக்கின்ற பொழுது உடம்பு ஒவ்வொரு இடத்திலும் எனக்கு உதடுகள் போல் வெடித்துக் கொண்டிருக்கிறது. என் உடம்பு முழுக்க உதடுகளாகி அந்த வெடிப்பு கூட, அந்த அடிப்பட்ட அந்த காயங்கள் கூட இப்பொழுது லைலா, லைலா, லைலா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறதே, உன் காதில் விழவில்லையா? இது காதல், இது காதல். அடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடிட்டு அது காதலா? ஒரு தடவை லைலாவும் மஜ்னு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த விரலை பார்க்கலாம். அந்த விரலை பார்த்துட்டு அந்த விரல்களுக்கு இடையிலே அழுக்கு இருக்கு. என்ன பார்க்கிற மஜ்னு? இல்ல, உன் விரல்களை பார்க்கிறாயா? ஆமாம். என்ன இருக்கிறது அப்படி? உன் விரல் நகத்தை பார்த்தாயா? எல்லாருக்கும் இருப்பதை போலதான நகம் இருக்கிறது. நகம் மட்டுமல்ல, அந்த நகத்துக்கு உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு விரைநிலாவை போல தெரிகிறது லைலாங்கிறான். நாம எல்லாம் அழுக்கு அழுக்காதான் பார்ப்போம், ஆனா மஜ்னுடைய பார்வைக்கு அழுக்கு விரைநிலாவை போல தெரிகிறது என்று சொல்லுகிறான். உன்னதமான காதலில் தான் அழுக்கு கூட அழகாக தெரியும். அவள் பேரழகு. இதுதான் சார், இதுதான் காதல். இப்படிப்பட்ட காதல் இன்றைக்கு இருக்கிறதா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. சார், காதல்னா என்ன? ஒரு கவிஞன் அழகாக, மீரா என்று சொல்லக்கூடிய ஒரு கவிஞன் அழகாக ஒரு கவிதை எழுதுகிறான். நீ ஒரு பார்வை பார்த்தாய், என்னை நீ ஒரு பார்வை பார்த்தாய், என் நெஞ்சில் முதுத்தைத்தது. என்னை நீ ஒரு பார்வை பார்த்தா என் நெஞ்சில் முத்தைத்தது. என்னவளே, மீண்டும் ஒரு முறை என்னை பார். ஏன் தெரியுமா? முல்லை
முள்ளால் தானே எடுக்க முடியும். எவ்வளவு அழகு! அவ ஒரு முறை பார்த்தாலாம், பார்த்த உடனே நெஞ்சில முள்ளு தச்சிடுச்சான். நெஞ்சில முள்ளு தச்ச உடனே வழியில துடிக்கிறான், துடியா துடிக்கிறான். அப்ப அந்த முள்ளு எடுக்கணும்னா என்ன பண்ணணும்? மறுபடியும் நீ ஒரு முறை பாரு, முள்ள முள்ளால தான் எடுக்க முடியும். இது வள்ளுவர் அப்பவே சொல்லுவார். அப்படி காதலி சொல்றாரா, காதலன் சொல்றான், இரு நோக்கு இவள் உள் கண் உள்ளது. என் காதலிக்கு ரெண்டு பார்வை. என்ன ரெண்டு பார்வை? எல்லாருக்கும் ஒரு பார்வை தானே. வள்ளுவர் சொல்றார், இரு நோக்கு இவள் உன் கண் உள்ளது, ஒரு நோக்கு நோய் நோக்கு. என்ன நோய் நோக்கு? அவ ஒரு தடவை என்ன பார்த்தாள்னா காதல் நோய் வந்துடும். சரி, அப்ப காதல் நோய் வந்துடுச்சு, இதயம் ரணமாயிடுச்சு, அந்த ரணத்துக்கு மருந்து என்ன? இரு நோக்குன்னு சொன்னார் இல்லையா, ஒரு நோக்கு நோய் நோக்கும், ஒன்று அந்நோய்க்கு மருந்து. என்ன அழகு, என்ன அழகு! காதலை இப்படி எல்லாம் சொல்லியிருக்காங்க சார். இதுதான் சார் காதல். இன்னைக்கு இந்த காதல் இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. காதலிக்கிறாங்க, கொஞ்ச நாள் கல்யாணம் ஆகுது, கல்யாணம் ஆன உடனே காதல்லாம் இங்கே போயிடுது. எங்க போச்சு அந்த காதல்? நிறைய பேசினாங்க, அப்படியே உருகி உருகி பேசுனாங்க ரெண்டு பேரும். கல்யாணம் ஆன பிறகு அந்த உருக்கம் எங்க போச்சுன்னு தெரியல, அந்த பாசம் எங்க, அந்த சொல்லிய வார்த்தைகள் எங்க, அந்த ஏக்கங்கள் எங்க, எதுவுமே இல்லை. சலிப்பு, ஏன் சலிப்பு? பிரச்சனைகள், போராட்டங்கள், இதுல சலிப்பு வந்துடுது. காதல் மறைந்து போய் விடுகிறது. அந்த நேரத்திலேயே போயிருந்தா காதல் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். காதல் என்பது இளமையிலே காதலித்தால் திருமணத்துக்கு வரணும், திருமணம் வரைக்கும் கூட வரணும். சரி, திருமணம் வரைக்கும் வந்துட்டா போதுமா? அதுக்கப்புறமும் வரணும். பிள்ளைகள் பெற்றெடுக்கும் போதும் வரணும், பிள்ளைகள் வளர்ந்த போதும் வரணும், தனக்கு வயசான போதும் காதல் வரணும். இத நான் சொல்ல, பாவேந்தர் பாரதிதாசன் சொல்றார். என்ன சொல்றாருன்னா, இப்ப அவர் பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை நிறைய பேர் புரட்சி கவிஞர்னு சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, அவரை ஒரு காதல் கவிஞர் என்றுதான் நினைக்கிறேன். ஏன் காதல் கவிஞர்? அவர் நிறைய காதலிச்சார். இந்த தேசத்தை காதலித்தவர், நம்முடைய மொழியை காதலித்தவர், இந்த சமூகத்தை காதலித்தவர். அப்ப காதல் தானே? அந்த காதலித்து 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 தேசத்தை காதலித்தார், மொழியை காதலித்தார், இந்த சமூகத்தை காதலித்தார். எப்படி இந்த சமூகம் இருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு பாடல்களும் சொல்லியிருப்பார். அப்படி பார்க்கின்ற போது நான் புரட்சி கவிஞர் என்பதை விட அவர் காதல் கவிஞர் என்றுதான் நான் நினைக்கிறேன். அந்த பாரதிதாசன் தான் சொல்றாரு, காதல் என்பது இளமையிலேயே போயிடக்கூடாதுப்பா, காதல் என்பது வயசான பிறகு கூட கூடவே இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரியக்கூடாது, பிரிய நேர்ந்தாலும் உடனே சேர்ந்துடணும், மனசு ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மனசு அங்க இருக்கு, உன் மனசு அங்க இருக்கணும், அங்க இருக்கிற மனசு இங்க இருக்கணும், இப்படி இருந்தாதான் அது உண்மையான காதல் என்று புரட்சி கவிஞர் என்று அழைக்கப்படுகின்ற பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் சொல்வார். என்ன சொல்றாருன்னா, வயசான ஒரு தாத்தா, வயசான தாத்தா என்ன பண்றாரு, தன்னுடைய மனைவி நினைக்கிறார். தாத்தாவுக்கு வயசாயிடுச்சுன்னா மனைவிக்கும் வயசாயிட்டான. தாத்தாவுக்கு ஒரு 80 வயசு, அந்த அம்மாவுக்கு ஒரு 75 வயசு. சொல்றார் மனைவிய, சொல்றார் வயசாயிடுச்சு, அவ இன்னும் கல்யாணம் ஆனப்ப இருந்த அப்படியே ரோசா பூ மாதிரி இருந்தா கல்யாணம் ஆறப்ப, ஆனா இப்ப அப்படி இல்லை. எனக்கு திருமணம் ஆகும்போது பார்த்தா அப்படியே நடந்து வந்தா துளிக்கும், திருவாரூர் தேர் வர மாதிரி நடந்து வரும்போது, ஆனா இப்ப அப்படி இல்லை. ஒரு 2 அடி எடுத்து வைக்க முடியல. திருமணம் ஆன புதுசுல அவளை பார்க்கின்ற பொழுது நிலவை பார்க்கிற மாதிரியே இருந்தது. இப்ப பார்த்தா கரடு முரடா இருக்கு முகம், காஞ்சி போயிருக்கு, வற்றி போயிருக்கு,
தாத்தா பாட்டிய சொல்றாரு அழகா, அது ஒரு பாடல சொல்லுவார், புதுமலர் அல்லல் புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு, சதிராடும் நடையாள் அல்லல் தள்ளாடி விழும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும்? நியாயமான கேள்விதானே, நியாயமான கேள்விதானே. புதுமலர் அல்லல் காய்ந்த புற்கட்டு அவள் உடம்பு, சதிராடும் நடையாளல்ல தள்ளாடி விடும் மூதாட்டி, மதியல்ல முகம் அவளுக்கு வரல் நிலம் குழிகள் கண்கள், எது எனக்கு இன்பம் நல்கும்? ஒரு கேள்வியை கேட்டுட்டு அடுத்த வார்த்தையில பதில சொல்றாரு, அவள் இருக்கின்றாள் என்பது ஒன்றே எனக்கு இன்பம். இதுதான் காதல், இதுதான காதல். இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இல்லையே. கல்யாணம் ஆகிறப்ப இருக்கிற அந்த பாசமும் நேசமும் நாளாக நாளாக வயசாக 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 குறைஞ்சி போகுதே, சலிப்பு வருதே, ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க முடியலையே. எங்க போச்சு அந்த அன்பும் பாசமும்? இளமையில இருந்தது எங்க போச்சு? வாலிபத்தில் இருந்தது வயோதிகத்துல வரலையே ஏன்? இதுதான் கவிஞர் திலகம் வாலி சொல்லுவார், வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது, மாலையிடும் சொந்தம் முடி போட்ட பந்தம் பிரிவென்னும் சொல்லே அறியாதது. அழகான மனைவி, அழகான மனைவி, அன்பான துணைவி, அமைந்தாலே பேரின்பமே, மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி, நெஞ்சம் எனும் வீணை பாடுமே தோடி, சந்தோஷ சாம்ராஜ். ரொம்ப அழகு. அந்த நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடின்ற அந்த நேசத்தோடு ஒரு மனைவி எனக்கு அமைந்து விட்டால் எத்தனை கோடி கொடுத்தாலும் அதற்கு ஈடாகாது, சந்தோஷ சாம்ராஜ்யம் என்னுடைய வீடு என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அங்கே காதல் இடைந்தோட வேண்டும். காதல் இல்லை, கணவன் மனைவி கடமைக்கு ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க, கணவன் மணியா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது வாழ்க்கை, இது வாழ்க்கை அல்ல, இது வாழ்க்கை அல்ல. கவிப்பேரரசர் வைரமுத்து சொல்லுவார், வயசான பிறகுதான் அன்பு காதலும் அதிகமாகும். ஆமா, ஒரு பாட்டுல அழகா சொல்லுவார், உன் மூச்சில் நான் வாழ்ந்தால், உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி பூத்தும் கருணை ஆனந்தம். எவ்வளவு அழகு பாருங்க, உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம். அதாவது பாட்டி பக்கத்திலேயே இருக்கணும்ன்றார் தாத்தா, அவரும் தாத்தாவை தான் சொல்றாரு, பாரதிதாசனும் தாத்தாவை சொல்றாரு, கொஞ்ச திலகம் வாலி அவர்களும் வாலிபத்தில் மட்டும் இருந்தா போதாது வயசான பிறகும் இருக்கணுன்றார், இவரும் முதுமை வரைக்கும் இருக்கணுன்றார். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அந்த காதலை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடித்து கல்யாணம் ஆன பிறகு காதலிக்கணும். அது ஒரு சுகம், திருமணமாகறதுக்கு வேணா காதலிக்கிறாங்கன்னா அது ஒரு வயசு, அது ஒரு இனம் புரியாத ஒரு நிலை, அது சரியாகவும் இருக்கலாம் தவறாகவும் இருக்கலாம். திருமணம் செய்து கொண்ட பிறகு கணவன் மனைவியும் மனைவி கணவனையும் ஒருவரை ஒருவர் நேசித்து ஒரு உன்னதமான ஒரு ஆதர்ச தம்பதிகளாக வாழ வேண்டும் என்று சொன்னால் இருவரும் காதல் மொழி அடிக்கடி பேசிக்கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும். இது என்ன பண்ணணும்? ஒருவரை ஒருவர் நேசிக்க வேண்டும், குற்றம் சொல்லக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. சார் எப்படி சார் முடியும்? ஏதாவது ஒன்று தப்பு பண்ணிட்டா கோபம் வருது, யார்கிட்ட போய் கோவப்படுங்க, விட்டு கொடுங்க, விட்டு கொடுத்துட்டு போவே. நாம யாராவது ஒருத்தர் இறங்கிட்டா ரெண்டு பேர்ல, கணவன் மனைவி ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் விட்டு கொடுத்தா எவ்வளவு அழகா இருக்கு. இறங்கி வரணும், நம்ம இறங்கி வரத்துக்கு ஈகோ தடுக்குது. நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, நான் ஏன் இறங்கி வரணும்? அந்த அம்மா உடனே, நான் மட்டும் உனக்கு குறைச்சவள் இல்லை, நானும் பெரிய ஆள், எங்க அப்பா யார் தெரியுமா, எங்க அம்மா யார் தெரியுமா, என் பரம்பரை என்ன தெரியுமா? அந்த அம்மா இது ரெண்டும் கடைசியில் சண்டை போட்டுட்டு அந்த இடத்துல காதலும் இல்லை, ஒண்ணு குடும்பம் குடும்பமா இருக்கும்,
ஒரு அன்பா இருந்தா, பாசமா இருந்தா அந்த வீட்டுல எப்பவுமே மகிழ்ச்சி தாண்டவம் ஆடும். அன்பு அலைமோதி கொண்டிருக்கும். சரி, என்ன பண்ணணும்? கணவன் மனைவிக்குள்ள சண்டை வராது இல்லை, வரணும். வந்தாதான் அது குடும்பம். சண்டை வரணும், அது வீடு கிடையாது. வீடுன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரணும். அந்த பிரச்சனையை மறுபடியும் உடனே சரி பண்ணணும். அது சரி பண்ணிட்டு போய் பாருங்க சார், இது ஒரு வாழ்க்கை என்ன சார் வாழ்க்கை? சண்டை போடும்போது இது என்னடா வாழ்க்கைன்னு தோணும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டை போடும்போது ரெண்டு பேருக்குமே இது என்னடா வாழ்க்கைன்னு தோணும். சமாதானம் ஆயிட்ட பிறகு இதாண்டா வாழ்க்கைன்னு தோணும், இதாண்டா வாழ்க்கைன்னு தோணும். அந்த வாழ்க்கையை நாம் வாழணும் சார், விட்டு கொடுக்கணும். ரெண்டு பேர் யாராவது ஒருத்தர் இறங்கி வரணும். ஒரு கவிதையை நான் படித்தேன், கணவன் மனைவிக்குள் சண்டை, கணவன் ஜெயித்தான், பேய் ஜெயித்தது என்று அர்த்தம். கணவன் மனைவிக்குள் சண்டை, கணவன் ஜெயித்தால் பேய் ஜெயித்தது என்று அர்த்தம். மனைவி ஜெயித்தால் பிசாசு ஜெயித்தது என்று அர்த்தம். எந்த வீட்டில் கணவனிடத்தில் மனைவியும் மனைவியிடத்தில் கணவனும் தோற்று போகிறார்களோ அங்கே வாழ்க்கை ஜெயித்தது என்று அர்த்தம். அருமையான வரிகள். ஆனா இந்த வரிகளுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் அற்புதம். கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார், சண்டை வருதா கவலையே படாதீங்க. ஏன் கவலைப்படுறீங்க? சமாதானமாக பேசி தீர்த்துருங்க. பேசியே பிரச்சனை பெருசாக்காதீங்க. பேசி பேசியே பிரச்சனையை பெருசாக்காதீங்க, பேசி தீர்த்துருங்க பிரச்சனையை. சரி, எப்படி தீர்க்கிறது? ஒரு திரைப்படத்துல ஒரு காட்சி, கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, ரெண்டு பேரும் பேசல, பேசாம இருக்கிறாங்களே தவிர கணவன் மனசுல இருக்கிறதெல்லாம் மனைவி கிட்ட சொல்லணும். மனைவியும் அப்படித்தான், அவ மனசுல இருக்கிறதெல்லாம் கணவன் கிட்ட சொல்லணும். தவிக்கிறாங்க, தவியா தவிக்கிறாங்க. இருந்தாலும் பேசுறதுக்கு கொஞ்சம் ஈகோ தடுக்குது. அவர் முதல்ல பேசட்டும் இல்ல அவ பேசட்டும், இது நிறைய பிரச்சனை எல்லா வீட்லயும் இருக்கிறதா. இப்படி ஈகோ தடுத்து கொண்டு இருக்கிறது. இது அப்படியே அழகா கண்ணதாசன் ரெண்டு பேரும் பேசுற மாதிரி குழந்தைகிட்ட பேசுவாங்க, மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. நேரடியா பேச முடியல, அப்புறம் கணவன் சொல்லுவான், எதுக்காக கோச்சிட்டு இருக்கா தெரியலையே, மறந்துட்டாங்க, எதுக்கு கோச்சிக்கிட்டா தெரியலையே, தினம் தினம் என்கிட்ட சண்டை போறாளே. ஏ கேளுறாங்க அம்மா கிட்ட, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா, தினம் தினம் ஏன் கோபம் கொண்டால் கேளடா கண்ணா, அவள் தேவை என்ன ஆசை என்ன கூறடா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, நினைப்பதெல்லாம் வெளியில் சொல்ல முடியுமா கண்ணா, அதை நீ பிறந்த பின்பும் கூற இயலுமா கண்ணா. அப்படியே பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதுக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா? இப்ப முடிவு வரணும் போதுதான் கணவனுடைய மனசுல அந்த காதல் மொழி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு, எப்போதும் முடிச்சுடியா, பிரச்சனை முடிவு பண்ணு. கொச்சு இறங்கி வரான், இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபம் இன்றி வாழச் சொல் கண்ணா. கொஞ்சம் இறங்கிட்டான், ஏய் இன்னைக்கு கூட போதண்டா, இனிமே உங்க அம்மாவை எங்கிட்ட சண்டை போட வேணாம்னு சொல்லு, எங்கிட்ட அன்பா இருக்க சொல்லு, எங்கிட்ட காதலோடு இருக்க சொல்றா, போதும் தான்னு முடிச்சு வைக்கிறான். ஒரு படி இறங்கிட்டான்ல கணவன். கண்ணதாசன் எழுத போறேன், அடுத்து மனைவி சொல்றா, அவன் சொல்லிட்டான், இன்று வரை நடந்ததெல்லாம் போகட்டும் கண்ணா, இனி என்னிடத்தில் கோபம் இன்றி வாழச் சொல் கண்ணான்னு. அதுக்கு அவ சொல்லுவா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, அவர் இல்லாமல் எனக்கு வேறு யாரடா கண்ணா, நான் அடைக்கலமாய் வந்தவள் தான் கூறடா கண்ணா, மனதில் அன்றே எழுதி வைத்தேன் தெரியுமா கண்ணா, அதை மறுபடியும் எழுத சொன்னால் முடியுமா கண்ணா. இதாங்க காதல். இந்த காதலை நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நாம் எடுத்துக்கொண்டால் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும், வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக இருக்கும். வாழும் காலம் எவ்வளவுன்னே தெரியல, நாம் வாழும் காலம் எவ்வளவுன்னு தெரியல. கொஞ்ச நாளைக்கு 3 மாசத்துக்கு முந்தியாவது கொஞ்சம் அப்படியே தெரிஞ்சிட்டு இருந்தது,
இப்ப இந்த கொரோனா வந்த பிறகு எவ்வளவு காலம் நம்முடைய வாழ்க்கை என்று அறுதியிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையிலேயே நாம் இருக்கின்ற காரணத்தினால் அன்புக்கினி அவர்களே காதலிப்போம். காதல்ங்கிறது என்னங்கிறது கொச்சியான வார்த்தையா இல்லையே? நிறைய பேர் நினைக்கிறான் காதல் என்று சொன்னாலே அது ஒரு மாதிரியா நினைக்கிறான். காதல் நண்பனிடத்திலே நண்பனை காதலிக்கின்ற பொழுது அது நட்பாக மாறிவிடுகிறது. நண்பனை காதலிக்கின்ற பொழுது அது நட்பாக மாறிவிடுகிறது. ஆண்டவனை காதலிக்கின்ற பொழுது அது பக்தியாக மாறுகிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகள் பெற்றோர்களையும் காதலிக்கின்ற பொழுது அது பாசமாகி விடுகிறது. இலக்கியத்தின் மீது நான் காதல் கொள்கின்ற பொழுது இலக்கியத்தின் மீது நான் காதல் கொள்கின்ற போது எனக்கு அது இன்பமாகி விடுகிறது. கலைகளின் மீது காதல் கொள்கின்ற பொழுது அது ரசனையாகி விடுகிறது. கலைகளின் மீது காதல் கொள்கின்ற பொழுது அது ரசனையாகி விடுகிறது. கணவன் மனைவி மீதும் மனைவி கணவனையும் காதலிக்கின்ற பொழுது அங்கே அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அன்புக்கினியவர்களே, கணவன் மனைவியையும் மனைவி கணவனையும் காதலிக்கின்ற பொழுது அங்கே அன்பு பெருக்கெடுத்து ஓடுகிறது. அன்பு பெருக்கெடுத்து வருவதை பார்த்தால் வம்பு வெளியேறிவிடும். அங்கே வம்பு நிற்க வம்பு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் இருவருக்கும் அன்பு வேண்டும். அன்பு நிறைய வேண்டும் என்று சொன்னால் இருவரும் காதலிக்க வேண்டும். அன்பு பெருகினால் வம்பு மறைந்து போகும். அன்பு பெருகினால் வம்பு மறைந்து போகும். வம்பு மறைந்தால் வாழ்க்கை இனிக்கும். அன்பிற்கினியவர்களே, வம்பு மறைந்தால் வாழ்க்கை இனிக்கும். வாழ்க்கை இனித்தால் வானம் வசமாகும். வானம் வசமானால் நாம் நினைத்ததெல்லாம் நடக்கும். நன்றி, வணக்கம்.